Hi friends, welcome to MalaSamayal. In this video, la pizza sauce eppadi seiyalanradha paakalam. Pizza sauce seiya theviyana ingredients irukku, eppadi seiyalanradha ipo paakalam. Oru pan la theviyana alavukku thanni eduthukalam. Thakkaliyoda center part-a cut pannikalam. Pinadi indha mari x mari mark pannikalam. Innikku na 4 thakkali eduthirken, adha thanniyila pottu vega vechiralam. Ipdi cut pandradhanaala thol urikkiradhukku easy-a irukum. Oru moodi pottu cover pannidalam. 3-4 நிமிஷத்துல தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தக்காளியை தனியா எடுத்து வச்சிரலாம். நல்லா ஆறனதுக்கு அப்புறமா தோலை ரிமூவ் பண்ணிட்டு தக்காளியை மட்டும் நல்லா அரைச்சிரலாம். ஒரு பானை ஹீட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணிரலாம். எண்ணெய் சூடானது பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிரலாம். எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்க 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிரலாம். இதையும் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கனதும் தேவையான அளவு உப்பு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிரலாம். அது கூடவே கொஞ்சமா chilli flakes உம் oregano seasoning உம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியோட தோலை எடுத்துட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதை சேர்த்துறலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சிரலாம். 4 இருந்து 5 நிமிஷத்துல எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் தனியா இப்படி பிரிஞ்சு வந்துடும். கடைசியா இதல 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிரலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுலயே நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணதனால நம்ம பீட்சா செய்யும்போது தனியா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண தேவையில்லை. பீட்சா சாஸ் மட்டும் சேர்த்தா போதும். பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுவே நம்ம பாஸ்தாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே பீட்சா சாஸ் செஞ்சிரலாம். இத ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு 10 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஐஸ் ட்ரேல வச்சு ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.